வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு படமாக காமித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இன்று நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பொது இடங்களில் எங்கேயாவது போகிறோம். போகும்போது பார்த்தோன்னா கூட்டத்தோட நெரிசலில் போகிறோம்னா அது பிரச்சனை இல்லை, அவ்வளோவா தெரியாது. கூட்டத்தோட கூட்டத்தை என்ன ஏதுன்னு அப்படி தெரியாமல் போயிடுது. ஆனால் எதோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சீட்டில் ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க, நம்ம கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அப்படி கையை தூக்கும்போது இது பண்ணும்போது நம்மளுடைய வேர்வை நாத்தம் பயங்கரமான ஒரு நெடி வரும். அந்த நெடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கமுகி அப்பா என்னடா இந்த மாதிரி இருக்கே உடம்பு, இவ்வளவு பாலாக வச்சுருக்கானே அப்படின்னு அவனுடைய உள்ள அவன் வந்து அச்சப்படுவான் ஒரு மாதிரி. அந்த மாதிரி அதிலிருந்து நீங்கள் விடுபடணுமா சொல்லுங்கள். அப்போ அதெல்லாம் நம்ம இது பண்ணணும், தயவு பண்ணி கேளுங்க. அது என்ன அப்படின்னா அதை சொல்கிறேன். அதுக்கு முன்ன என்ன அப்படின்னா, என்னுடைய நம்பர் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் 3942177789. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. தலை குளிக்கிற டயத்தில் பயங்கரமான வகுறு வழியில் துடிக்கிறங்க அப்படின்னா தாய்மார்கள் இதுக்கெல்லாம் ஃபோன் அடிங்க. அது கர்ப்பைக்குள்ளே அந்த கிருமிகள் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு அந்த வகுறு வழியில் துடிப்புங்க. அதுக்கு என்கிட்ட ஃபோன் அடிச்சுக்க, நான் அதுக்கு நிறையா சொல்லுவோம். பார்த்துக்கோங்க, குழந்தை இல்லாத தம்பதிகள் என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேர்வை நாத்தம் அதிகமாக இருந்தால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா குண்டுமுத்து இலை, குண்டுமணி கருப்பு சிவப்புன்னு சொல்லுவாங்க, வெள்ளை குண்டுமணி நிறையா இருக்குது, அந்த குண்டுமுத்து இலை தான் இது. இதுதான் அந்த குண்டுமணியுடைய இலை. இந்த இலையவும் அதிமதுரமும் ரெண்டையும் நல்லா அரைச்சி உடம்பு ஃபுல்லாக அப்படியே பூசி அக்கள்லாம் நல்லா அக்கள்லாம் தேய்க்கணும். தேய்ச்சி நல்லா ஊற வச்சுட்டு நைட்டில் கூட ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல குளிக்கலாம், இல்லை காலையில் ஊற வச்சுட்டு சாயங்காலம் குளிக்கலாம். அப்படி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு பிறகு எப்பயுமே உங்களுக்கு அந்த துர்நாற்றம் வேர்வை நாற்றங்கள் வராது. அதுக்கு பிறகு நீங்கள் ஐயோ நம்ம உடம்பு இப்படி இருக்குது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய உடம்பு மாறிடும். இதை இறைவன் இயற்கையாக நமக்கு படைச்சிருக்கிறான், இதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. இவ்வளவும் தெரிஞ்சு இந்த அந்த அம்மையப்பர் சேனலில் இதை நீங்கள் பார்த்து இதை செஞ்சு உங்களை குணமாச்சுன்னா கீழே கமெண்டில் தெரிவிங்க. யாருக்கெல்லாம் நோய் போயிருக்கு, யூரினில் காற்று போகும். 18 ஆண்டுகளாக மீடியாவில் சொல்கிறோம், பெண்களுக்கு யூரின் போகிறதுல காற்று போகும். அப்படி காற்று போச்சு அப்படின்னா அவங்களுக்கு சில காலகட்டங்களில் கர்ப்பப்பை இறங்கிடும். அதெல்லாம் என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ, பார்த்துக்கோங்க. இது மிக மிக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல். இதுவே நிறைய தெரியாது யாருக்கும், யூரியனில் பெண்களுக்கு எப்படி காத்து போகணும்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு ஃபோன்கள் அடைஞ்சு நிச்சயமாக நோய் இல்லாமல் இந்த மண்ணில் வாழ்வங்க. கவர்மெண்ட் வருஷத்துக்கு 9000 கோடி ரூபா ஆஸ்பத்திரி செலவு பண்ணுது, அதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு யோசித்தோம்னாலே நம்மளும் நல்லா இருப்போம், இந்த நாடும் நல்லா இருக்கும், பின்னாடி வர சங்கதிகளும் நல்லா இருப்பதற்காகவே எங்களுடைய யூடியூப் சேனல் மூலியமாக இந்த மாதிரி ஒரு தகவல்கள் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். வாருங்கள், நம்ம அடுத்த எபிசோடு போகலாம். வணக்கம்.